வணக்கம், லைட்னிங் நியூஸ். ஜோ பிடன் சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்பதால் இந்தியாவுக்கு எதிரானவர் என அமெரிக்க ஜனாதிபதியின் டொனால்டு டிரம்ப் மகன் விமர்சித்துள்ளார். ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து டொனால்டு டிரம்ப் ஜூனியர் எழுதிய புத்தகத்தின் வெற்றி விழா நிகழ்ச்சியில் நியூயார்க்கில் லாங் தீவில் நடைபெற்றது. அதில் உரையாற்றும் போது ஜோ பிடனின் மகனும் தொழிலதிபருமான ஹண்டர் பிடனுக்கு இந்திய மதிப்பில் 11,000 கோடி ரூபாயை கொடுத்து அவரது குடும்பத்தை விலக்கி வாங்கி தங்களுக்கு ஆதரவாளராக மாற்ற சீனா முயற்சிக்கிறது. சீனாவின் அச்சுறுத்தலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என டொனால்டு டிரம்ப் ஜூனியர் குற்றம் சாட்டினார். பயங்கரவாத நிதி உதவி கண்காணிப்பு அமைப்பின் 6 முக்கிய நிபந்தனைகளை பாகிஸ்தான் நிறைவேற்றவில்லை. சாம்பல் பட்டியலில் தொடருமா? விரைவில் முடிவு தெரியும். பாகிஸ்தான் 6 நிபந்தனைகளையும் நிறைவேற்ற தவறிவிட்டதாக பிரான்ஸ் நாட்டில் இயங்கும் உலகளாவிய பணப்பரிமாற்றம் மற்றும் பயங்கரவாத நிதி உதவி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. மசூத் அசார், ஹபீஸ் சையத் உள்ளிட்ட தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் அரசு தவறிவிட்டதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தான் அரசு பட்டியலில் இருந்து சுமார் 4,000 தீவிரவாதிகள் நீக்கப்பட்டது குறித்தும் அந்த அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. பாகிஸ்தானை சாம்பல் பட்டியலில் வைத்திருப்பதாக என்பது குறித்து அந்த அமைப்பு இந்த வாரம் முடிவு செய்துள்ளது. அக்டோபர் 21, 23 தேதிகளில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. முழுமையான ஆய்வுக்கு பிறகு பாகிஸ்தானை சாம்பல் பட்டியலில் வைக்கும் இறுதி முடிவை எடுக்கும். பயங்கரவாத நிதி உதவியை முழுவதுமாக கண்காணிக்க பாகிஸ்தானுக்கு மொத்தம் 27 செயல்திட்ட நிபந்தனைகளை FATF வழங்கியிருந்தது. ஆனால் பாகிஸ்தான் இதுவரை 21 நிறைவேற்றியுள்ளது. ஆனால் சில முக்கிய பணிகளில் தோல்வியுற்றது என்று முன்னேற்றங்களுக்கான அதிகாரப்பூர்வ தனியுரிமை தெரிவித்துள்ளது. நிலவில் 4G நெட்வொர்க்கை அமைக்க பிரபல செல்போன் நிறுவனமான நோக்கியாவுடன் நாசா ஒப்பந்தம் போட்டுள்ளது. சந்திரனை சொந்தம் கொண்டாடும் முயற்சியில் அமெரிக்காவின் நாசா ஈடுபட தொடங்கியுள்ளது. சந்திரனில் உள்ள வனங்களுக்கான புதிய சந்தையை உருவாக்கும் செயல்முறையை அமைத்து வருகிறது. இதற்காக அங்குள்ள பாறைகளையும் பாறை படிவங்களையும் எடுக்கக்கூடிய உலகெங்கிலும் உள்ள தனியார் நிறுவனங்களை நாசா தேடுகிறது. அதுபோல் நிலவில் 4G நெட்வொர்க்கை அமைக்க பிரபல செல்போன் நிறுவனமான நோக்கியாவுடன் நாசா ஒப்பந்தம் போட்டுள்ளது. 2028 நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பி ஆய்வு செய்வதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள நாசா அதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்க பல நிறுவனங்களுடன் இந்திய மதிப்பில் 2,714 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. அந்த வகையில் நிலவில் ஆய்வு செய்யும் போது விண்வெளி வீரர்கள் விண்கலத்துடன் தொடர்பு கொள்வதற்கும் HD தரத்திலான படங்களை அனுப்பவும் நிலவில் மேற்பரப்பில் 4G நெட்வொர்க்கை அமைக்க நோக்கியாவுக்கு இந்திய மதிப்பில் 102 கோடி ரூபாயை நாசா வழங்கியுள்ளது. கராச்சி பேரணியில் இம்ரான்கானை சிறக்கி அனுப்புங்கள் என பேசிய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகள் மரியம் நவாஸின் கணவர் ஓட்டல் அரைக்கதவை உடைத்து கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தானின் கராச்சியில் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக பாகிஸ்தானின் 11 எதிர்கட்சிகளின் கூட்டணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது எதிர்கட்சிகளின் 2வது ஆர்ப்பாட்டமாகும். முதலாவது லாகூரில் உள்ள குஜ்ரான்வாலாவில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் துணைத் தலைவர் மரியம் நவாஸ், மத்திய அரசாங்கத்தால் அவமானத்திற்கும் அவதூறுகளுக்கும் ஆளானதாக தெரிவித்துள்ளார். தனது தந்தையை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்து இம்ரான்கானை சிறைக்கு அனுப்புவதாக உறுதியளித்தார். வியட்நாமில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் ராணுவ முகாம் ஒன்று மண்ணுக்குள் புதைந்ததில் இதுவரை 22 பேர் பலியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வியட்நாம் நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குவாங்கிரை மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ராணுவ முகாம் ஒன்று மண்ணுக்குள் புதைந்ததில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். பெருவெள்ளத்தில் சிக்கி ஒரே வாரத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை 64 என அதிகரித்துள்ளது. அக்டோபர் மாத ஆரம்ப நாட்களில் கனமழை காரணமாக வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டது. மேலும் சில நாட்களுக்கு கனமழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலச்சரிவு தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய வியட்நாம் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் பான் வான் சியாங், நாங்கள் இன்னும் ஒரு உறக்கமற்ற இரவை எதிர்கொண்டோம் என்றார். சம்பவத்தை நேரில் பார்த்த சிலர் குண்டுவீச்சு போல மழை எங்கள் மீது விழுந்தது என தெரிவித்துள்ளனர். நள்ளிரவு 2 மணியளவிலிருந்தே அப்பகுதியில் 5 முறை நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பலத்த சத்தத்துடன் வெடித்ததாகவும் அங்கிருந்த மலையை வெடித்தது போன்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். துவாத்தியன் ஹியூ மாகாணத்தில் மீட்பு படையினர் குறைந்தது 15 கட்டுமான தொழிலாளர்களை காணவில்லை. வார தொடக்கத்தில் ஒரு மலைப்பகங்கனான பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு பின்னர் இறந்துவிட்டதாக அஞ்சுகின்றனர். மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.